வணக்கம். இன்னைக்கு நம்ம சன்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1/2 கிலோ பெரிய கொண்டக்கடலை எடுத்து ஊற வச்சுட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் நான். அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா பாருங்கள், நல்லா அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் 3 பெரிய தக்காளி, அதை நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சன்னா வந்து 1 கை எடுத்து அதை வந்து நம்ம மிக்சியில் நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். நான் கிரேவிக்கு திக்னஸ் கொடுக்கறதுக்காக இந்த சன்னாவே நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, சோம்புத்தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன் 1 ஸ்பூனு. 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 பிஞ்சு கரம் மசாலா எடுத்திருக்கேன் நான். அதுக்கப்புறம் கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சன்னா மசாலாவுக்கு 1 ஸ்பூன் நீங்கள் சுகர் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நான் மஞ்சத்தூள் எடுக்கலை, ஏன்னா கொஞ்சம் கலரை நல்லா ரெட்டிஷாக வரதுக்காக எடுக்கலை. இப்போ நம்ம தாளிக்கலாம். இப்போ தாளிச்சிடலாம். பட்டை, கிராம்பு, சோம்புத்தூள் போட்டுடலாம். அடுத்தது வெங்காயம் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்னா அதை போட்டுடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கலாம். வதங்கட்டும். இப்போ 3 தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துடலாம். நல்லா ஜூஸ் மாதிரி பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இது நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி வதங்கிருச்சு, நம்ம மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலாவை போட்டுடலாம். போட்டுட்டு உப்பு சர்க்கரையும் சேர்த்துடலாம். இப்போ உப்பு சேர்த்துட்டேன், சர்க்கரை பாருங்கள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். கிரேவி அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். அதையும் இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நல்லா இந்த மசாலாலாம் வதங்கிருச்சு. நான் இப்போ சுண்டலும், சுண்டல் வேக வச்ச தண்ணியும் சேர்த்துடுறேன். இப்போ நம்ம சுண்டல் பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் சேர்த்துடலாம். எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொதிக்கட்டும். மிக்ஸ் பண்ணி விட்ருங்க நல்லா. மூடி வச்சுட்டேன். 1-2 நிமிஷம் கழித்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு பவுலில் மாற்றிட்டு காமிக்கிறேன். பாருங்கள் சன்னா மசாலா எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது கிரேவி. இது கூட நான் சோளா பூரி வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். சோளா பூரி தான் செய்திருக்கேன், அது கூட வச்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த சன்னா மசாலா ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த கலையில் சந்திப்போம்.